பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம். இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய அறிமுகம், ஒருங்கமை சமன்பாடுகள், சிந்தனைக்களம், முன்னேற்ற சோதனை, செயல்பாடு, எடுத்துக்காட்டு கணக்குகள், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல் பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பேர் நிக்கோலா போண்டனா டாட்டாக்கிலியா. 1499 அல்லது 500 பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 57 வருடங்கள் உயிர் வாழ்ந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய வெனிஸில் பிறந்திருக்காரு. ஒரு இத்தாலிய கணித மேதை இவர். இவர் ஆர்கிமெடிஸ் மற்றும் யூக்ளிடினுடைய கணித தத்துவங்களை இத்தாலியில் மொழிபெயர்த்திருக்காரு. இவர்களுடைய கணித தத்துவங்கள் சிறப்பாக இருக்குது, அது நம்ம மொழியில் இருக்கணும், இத்தாலி மொழியில் இருக்கணும், இத்தாலியர்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக அவர் இத்தாலி மொழியில் அதை மொழிபெயர்த்திருக்காரு. இவர் பீரங்கிகளிலிருந்து வரக்கூடிய அந்த குண்டுகளினுடைய பாதையை கணிதத்தோடு தொடர்பு படுத்தியிருக்காரு. மேலிருந்து விழும் ஒரு பொருளினுடைய பாதையை பற்றி முதல்ல ஆராய்ச்சி செஞ்சது நிக்கோலா போண்டனா டாட்டாகலியா தான். இவருக்கு பிறகுதான் ஆர்கிமிடிஸ் அந்த தத்துவத்தை கொண்டு வந்தார். முப்படி சமன்பாடுகள், அதாவது அடுக்கில் மூன்று இருந்தால் அதுக்கு பேர் முப்படி சமன்பாடுகள் நமக்கு தெரியும். காடனா அப்படிங்கக்கூடிய ஒரு கணித மேதையோடு இணைந்து முப்படி சமன்பாடுகளை தீர்க்கும் முறையை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதனுடைய பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பிரமிட். தமிழில் இதனுடைய பெயர் நான்முகி. இதுக்கு நான்கு மூலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதனால் இதன் பெயர் நான்முகி. இது வந்து ஒரு கன உருவம். இதனுடைய கன அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த மூலைகளுக்கிடையே உள்ள தொலைவை பயன்படுத்தி எப்படி இதனுடைய கன அளவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியவர் நிக்கோலா போண்டனா டாட்டாகலியா. இந்த மூன்றாவது பாடத்தில் முதல் பயிற்சியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மூன்று மாறியில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு நீக்கல் முறையில் தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இருக்கிறவர் டயஃபான்டஸ். இவர் அரித்மெட்டிகா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலில் கணக்கில் உள்ள கட்டுப்பாடுகளை சமன்பாடுகளாக்கி தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் ஒரு கிரேக்க கணித மேதை. இந்த படத்தில் இருக்கவர் அல் கரிஷ்மி. இவர் அல்ஜெபர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு பொருத்தமான வழிமுறைகளை வழங்கியுள்ளார். இவரை இதனால் இயற்கணிதத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இரு மாறிகளில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நேரிய அப்படின்னா அடுக்கில் ஒன்று இருக்கும், ஒருபடி சமன்பாடு அப்படின்னு பேர். இரு மாறிகள், ரெண்டு மாறிகள், எக்ஸு ஒய் அப்படின்னு ரெண்டு மாறிகள் இருக்கணும். மாறிகளுடைய அடுக்கில் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். இது அதனுடைய பொதுவான வடிவம். கீழே பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் மைனஸ் 7 = 3, இது ஒருபடி சமன்பாடா, அதாவது இது நேரிய சமன்பாடா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எக்ஸுக்கு ஒரு படி, ஒய்க்கு ஒரு படி, பெருக்கும்போது 1 + 1 = 2 ரெண்டு படி ஆயிரும். அதனால இது இருபடி சமன்பாடு ஆயிரும். அப்படின்னா இந்த சமன்பாடுகள், ஒருபடி சமன்பாடுகள் எக்ஸ் ஒய் தளத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்கோடாக இருக்கும். பாருங்கள், கணக்கு பார்க்கலாம். தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 6 மடங்கு, 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 4 மடங்கு அதிகம். தந்தையின் மற்றும் மகனின் தற்போதைய வயதை காண்க. இந்த மாதிரி கணக்குகள் போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க. கணக்குகளை, அதாவது கணித கூற்றுகளை நாம் மாறிகளில் மாற்றி கணக்குகளை எப்படி செய்கிறதுன்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தற்போதைய தந்தையின் வயதை நம்ம எக்ஸுன்னும் மகனின் வயதை ஒய்யினும் எடுத்துக்கிறோம். கணக்கில் சொல்லியிருக்காங்க தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு. அப்படின்னா தந்தையின் வயது எக்ஸு சமம் 6 என்று மகனின் வயது ஒய். இது ஒரு சமன்பாடு. அடுத்து 6 வருடங்களுக்கு பிறகு, 6 வருடங்களுக்கு பிறகுனா அவங்க ரெண்டு பேரோட வயதும் 6 கூடி இருக்கும் இல்லையா. தந்தையின் வயது எக்ஸ் ப்ளஸ் 6, மகனின் வயது ஒய் ப்ளஸ் 6ன்னு மாறி இருக்கும். 6 வருடங்களுக்கு பிறகு இப்படி மாறிடுச்சு. அப்போ என்னவாச்சுன்னா மகனின் வயதை போல் தந்தையின் வயது 4 மடங்கு,
தந்தையின் வயது எக்ஸு பிளஸ் ஆறு, மகனின் வயது ஒய் பிளஸ் ஆறு, அதே போல் நான்கு மடங்குங்கிறதுனால நான்கால் பெருக்கியிருக்கோம். நான்கை கொண்டு உள்ளே பெருக்கியிருக்கோம். பெருக்கிட்டு இங்கே நான்கை கொண்டு உள்ளே பெருக்கிட்டு இங்கே எக்ஸ் இருக்கிறதுல ஆறு ஒய்னு இங்கே இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஆறு ஒய் ப்ளஸ் ஆறு சமம் நான்கு ஒய் ப்ளஸ் இருபத்தி நான்கு. நான்கு ஒய் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து கழிச்சிட்டோம், ஆறை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து கழிச்சிட்டோம். ஆறு ஒய் மைனஸ் நான்கு ஒய் ரெண்டு ஒய், இருபத்தி நான்கில் ஆறை கழிக்கும் போது பதினெட்டு, ரெண்டு ஒய் சமம் பதினெட்டுனா ஒய் சமம் ஒன்பது. ஒய் சமம் ஒன்பது அப்படின்னா எக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே போட்டு நாம் எடுத்துக்கிறோம். ஆறு ஒம்பது ஐம்பத்தி நான்கு, தந்தையின் வயது ஐம்பத்தி நான்கு, மகனின் வயது ஒன்பது வருடங்கள். எடுத்துக்காட்டு மூன்றில் ரெண்டு பார்க்கலாம். ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க, அதை தீர்க்க போகிறோம் நாம் தீர்வு. முதல் சமன்பாடு எடுத்து எழுதிக்கிறோம், சமன்பாடு ஒன்று. ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கிறோம், சமன்பாடு ரெண்டு. ரெண்டாவது சமன்பாடை மூன்றால் பெருக்கி நான் எழுதியிருக்கிறேன், முதல் சமன்பாடை எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ஒய்யினுடைய கிளுக்களை சமப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி நம்ம செஞ்சுருக்கோம். ஒய்யினுடைய கிளு முதல் சமன்பாடில் மைனஸ் மூன்று இருக்குது, ரெண்டாவது சமன்பாடில் மூன்று இருந்தால் ஈஸியாக நம்ம கூட்டி அதை கழிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெண்டையும் நாம் கூட்டுறோம். கூட்டும்போது மூணு ரெண்டு ஐந்து எக்ஸு சமம் மூணு ஆறு ஒன்பது, எக்ஸு சமம் ஒன்பது பை ஐந்து. எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதியிருக்கோம், ரெண்டாவது சமன்பாட்டை ரெண்டாவில் பெருக்கி எழுதியிருக்கோம். ஏன்னா எக்ஸின் கழுக்களை சமப்படுத்திக்கலாம் இப்போ அப்படின்னு கழிக்கிறோம். கழிக்கும் போது குறிமாத்திக்கும் இல்லையா, அதனால் இந்த ரெண்டும் கழிஞ்சிரும். மைனஸ் மூன்று ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஐந்து ஒய், ஆறு மைனஸ் ரெண்டு நான்கு, ஒய் சமம் மைனஸ் நான்கு பை ஐந்து. தீர்வு எக்ஸ் சமம் ஒன்பது பை ஐந்து, ஒய் சமம் மைனஸ் நான்கு பை ஐந்து. இதை நாம் கிராஃபிக்கலாக பார்க்கலாம். கிராஃபில் இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கும்போது நமக்கு எப்படி வரும், இந்த சமன்பாடுகள் கிராஃபில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இதில் நம்முடைய முதல் சமன்பாடு, சமன்பாடு என்ன, ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் சமம் ஆறு. அதற்கான படம் இது, இது ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் சமம் ஆறு. இன்னொரு சமன்பாடு எக்ஸு ப்ளஸ் ஒய் சமம் ஒன்று. இந்த ரெண்டும் தான் வந்து நம்முடைய நேர்கோடுகள், அதாவது அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரெண்டு சமன்பாடு கொடுத்து தீர்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நேர்கோடுகள். அப்போ அதனுடைய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டிக்குது இல்லையா, இதுதான் தீர்வு, இதுதான் அதனுடைய தீர்வு. நம்ம அதை சால்வ் பண்ணி தீர்வு கண்டுபிடிச்சோம் இல்லையா. எதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த பாயிண்ட்டுடைய எக்ஸ் ஆய தொலைவையும் ஒய் ஆய தொலைவையும் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகள், இதுதான் நம்ம பத்தாவதில் படிக்கிறோம். இது வரைக்கும் பார்த்து ஒன்பதாவதில் படித்ததை ரீகால் பண்ணிக்கிட்டோம். மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகள் எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே படிக்கலாம். மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய ஒருபடி சமன்பாடுகள் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் நேரிய ஒருங்கமை சமன்பாடுகளுக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இங்கே தெரியுது இல்லையா ப்ளூ கலரில், இது வந்து சேட்டலைட். எத்தனை இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மூணு சேட்டலைட் இருக்குது. எதுக்காக இந்த மூணு சேட்டலைட்டும் இங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபோனில் ஜிபிஎஸ் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நாம் ஒரு இடத்தோட அட்ரஸை தேடுறோம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் தான் பயன்படுது. அந்த சிஸ்டமில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு இடத்தோட பொசிஷனை நாம் ட்ரை பண்ணும்போதும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மூணு சேட்டலைட் ஒர்க் ஆகும். அந்த மூணு சேட்டலைட்டும் அந்த இடத்தினுடைய அச்ச தீர்க்க உயரங்களை பொறுத்து ஒரு சமன்பாடு கொடுக்கும். இந்த மூன்று சேட்டலைட்டும் மூன்று சமன்பாடுகளை கொடுக்கும். அதில் ரெண்டு ஒருபடி சமன்பாடுகளும் ஒரு இருபடி சமன்பாடும் இருக்கும். இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சர் தான் நாம் இருக்கிற இடத்தோட அட்ரஸ். ஸோ நாம் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்த
கண்டுபிடிச்சி அந்த இடத்தோட அட்ரஸை நமக்கு கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறது இந்த மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடுகள் தான் அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேரிய அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாறியினுடைய அடுக்கலையும் ஒன்று தான் இருக்கும். இதுக்கு எக்ஸுக்கு அடுக்கில் ஒன்று இருக்குது, இதில் ஒய்யின் அடுக்கில் ஒன்று இருக்குது, இசட்டின் அடுக்கில் ஒன்று இருக்குது. ஏபிசிடி எல்லாம் மெய்யெண்கள். பொது வடிவம் எக்ஸ் ஒய் இசட் என்ற மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் பொது வடிவம் இப்படி இருக்கும். இதில் இந்த D1, D2, D3 இருக்கு இல்லையா, இது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், ஜீரோ இல்லாமல் இருக்கலாம். A1, B1, C1ல ஏதேனும் ஒன்றாவது ஜீரோ இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி இதுக்கும் பொருந்தும். மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பிற்கு தீர்வு காணும் படிநிலைகள் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மூன்று சமன்பாடுகள் நம்ம கொடுத்துருப்பாங்களா, அந்த மூன்றில் ஏதேனும் இரண்டு சமன்பாடுகளை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் பொருத்தமான பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கி அவற்றில் ஏதேனும் ஒரு கெழுக்களை நம்ம சமப்படுத்தணும். அதுக்கப்புறம் சமன்பாடுகளை கழித்து கெழுக்களை சமமாக உள்ள மாறியை நீக்கிடணும். இருபடி சமன்பாடில் செய்கிற மாதிரியே தான். இதே மாதிரி இன்னொரு ஜோடி சமன்பாடுகளை எடுத்துக்கிட்டு அதுலேயும் அதே மாறியை நீக்கிக்கணும். நீக்கினதுக்கு அப்புறம் நமக்கு இரு மாறிகளில் அமைந்த இரு சமன்பாடுகள் கிடைக்கும். இதை நாம் 9th ஸ்டாண்டர்டில் எப்படி தீர்க்கிறதுன்னு கற்றுட்டு வந்திருக்கோம். அதை வச்சு அதை தீர்த்து அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸையும் ஒய்யையும் கொண்டு போய் ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் போட்டு மூன்றாவது மாறியை கண்டுபிடிக்கணும். இப்படி நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது ஏதேனும் ஒரு இடத்துல 0 = 1 அப்படின்னு கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம சொல்லிடலாம் இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை அப்படின்னு. அப்படி இல்லாமல் 0 = 0 எங்கேயாவது நம்ம கிடச்சிதுன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு 3 - 3, பின்வரும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்க. தீர்வு முதல் சமன்பாடு எடுத்து எழுதியிருக்கோம், சமன்பாடு 1. ரெண்டாவது சமன்பாடு எடுத்து எழுதிக்குவோம், முதல் 2 சமன்பாடுகளை எடுத்து கூட்டி மூன்றாவது ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இன்னும் 2 சமன்பாடுகளை நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் எடுத்துக்கிறோம். இதுலேயும் பாருங்கள், இசட்டோடைய கழுக்கள் ஒரே மாதிரி இருக்குது, வெவ்வேறு குறியாக இருக்குது, அதனால் கூட்டிக்குவோம். கூட்டும்போது 2 + 1 = 3x, இங்கே 3 + 1 = 4y, இதை கூட்டும்போது 0 ஆயிரும், 5 + 6 = 11. இப்போ நமக்கு ஒரு சமன்பாடு கிடச்சிருக்கு, இது சமன்பாடு 3. முப்படி சமன்பாடுகள் நம்ம கொடுத்துருக்க 3 சமன்பாடுகளுக்கும் 3 நம்பர் போட்டுக்கிறோம். இது 4வது சமன்பாடு, தேவையானா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட தேவையில்லை. இது சமன்பாடு 5. இப்போ நம்ம 4வது சமன்பாடையும் 5வது சமன்பாடையும் தீர்க்க போகிறோம். 4வது சமன்பாட்டில் ஒய்யினுடைய கெழு 1, 5வது சமன்பாட்டில் 4. அதனால் 4வது சமன்பாட்டை 4ஆல் பெருக்கி இங்கே எழுதுறோம். எழுதும்போது 4×20x + 4y = 4×28. இதில் ஒய்யினுடைய கெழுக்கள் ஒரே மாதிரி ஒரே குறியோடு இருக்கிறதுனால கழிக்கிறோம். கழிக்கும்போது 3 - 20 - 17x, 11 - 28 - 17, x = 1. x = 1 சமன்பாடு 4ல பிரதிடலாம். சமன்பாடு 4ல் பிரதிட 4வது சமன்பாடு எடுத்து எழுதிக்குவோம், 5x + y = 7. எக்ஸ் இருக்கிறதுல 1 போடுறோம், 5×1 + y = 7. 5 அந்த பக்கம் கொண்டு கழிச்சோன்னா y = 2. x = 1 y = 2 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதிடுவோம். 1வது சமன்பாடு 3x - 2y + z = 2. இதிலிருந்து 3×x இருக்கிறதுல 1, -2×y இருக்கிறதுல 2, +z = 2. 3×1 = 3, 2×2 = 4, -4×3 -1, அது அந்த பக்கம் எடுத்து போகும்போது +1, z = 2 + 1 = 3 நமக்கு கிடச்சிருக்கு. தீர்வு x = 1 y = 2 z = 3. இதற்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இங்கே ஒரு ப்ளூ கலரில் டாட் டாட்டாக இருக்கு இல்லையா, இது இசட் அச்சு.
நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் இசட்ஹெச் மூணாவது ஒரு கான்செப்டுக்கு நம்ம போகிறோம். இந்த ரெட் கலர் வந்து எக்ஸ்ஹெச், க்ரீன் கலர் ஒய்ஹெச், இது இசட்ஹெச். முதல் ஈக்குவேஷன் 3x - 2y + z = 2. அந்த ஈக்குவேஷன், அந்த சமன்பாடு தளத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான ஒரு பிளேன், ஒரு தளம், ஒரு தளத்தினுடைய சமன்பாடு தான் முப்படி சமன்பாடு. அந்த தளம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. XH, YH, ZH எல்லாத்தையுமே அந்த தளம் வெட்டுது, வெட்டிட்டு போகுது. உங்களுக்கு தளம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த சமன்பாடு குறிக்கும் தளம். ரெண்டாவது சமன்பாடு 2x + 3y - z = 5 இந்த மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த தளம் நம்முடைய முதல் தளத்தை ஒரு இடத்துல வெட்டுது, இந்த மாதிரி வெட்டுது. அடுத்து மூன்றாவது சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு x + y + z = 6 இந்த பச்சை கலர். இந்த மூன்று சமன்பாடுகளும் தீர்த்தோம் இல்லையா? தீர்த்தப்ப இந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்த்தப்ப நமக்கு ஒரு புள்ளி கிடச்சிது. அந்த புள்ளி இதில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மூன்று தளங்களும் ஒரு புள்ளியில் வெட்டுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியுதான்னு பாருங்கள். இந்த மூன்று தளங்களும், இந்த பச்சை கலர், இந்த ப்ளூ கலர், இந்த பிங்க் கலர், இந்த மூன்று தளங்களும் ஒன்றையொன்று வெட்டிக்குது. ஒரே ஒரு புள்ளியில் மூன்று தளங்களும் வெட்டிக்கொள்கின்றன. அந்த புள்ளி தான் இந்த மூன்று சமன்பாடுகளின் தீர்வு. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது, இந்த புள்ளி. இதுதான் அந்த புள்ளி, இங்கே இருக்குது. இந்த புள்ளி தான் நாம் இந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்த்து கண்டுபிடிச்ச புள்ளி. எடுத்துக்காட்டு 3-4, பள்ளிகளுக்கிடையேயான ஒரு தடகள போட்டியில் 24 தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 56 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலிடம் பெறுபவருக்கு 5 புள்ளிகளும், இரண்டாமிடம் பெறுபவருக்கு 3 புள்ளிகளும், மூன்றாமிடம் பெறுபவருக்கு 1 புள்ளியும் அளிக்கப்படும். மூன்றாமிடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாமிடம் பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமமெனில் முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காண்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை நாம் எக்ஸ்னு ஒய்யினும் இசட்டுனும் எடுத்துக்கணும். முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களா, அதை எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டுன்னு நாம் எடுத்துக்கலாம். இதில் மொத்த போட்டிகள் 24, முதல் லைன்லே கொடுத்துருக்காங்க, மொத்த போட்டிகள் 24, மொத்த புள்ளிகள் 56, இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நாம் எழுதிக்கிட்டோம். அடுத்து மொத்த போட்டிகள் 24 அப்படின்னா, எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் சமம் 24, மொத்த புள்ளிகள் 56, முதல் பரிசு பெற்றவங்களுக்கு 5 புள்ளிகள் கொடுப்பாங்க. எக்ஸ், எக்ஸுக்கு 5 புள்ளிகள், அதனால் 5x, ஒய்க்கு 3 புள்ளிகள், 3y, இசட்டுக்கு 1 புள்ளி, 1z, இதெல்லாம் கூட்டினோன்னா 56. 5x + 3y + z = 56. அடுத்து முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதல் எதுக்கு சமம் அப்படின்னா, மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கைக்கு சமம். அதாவது z = x + y. இதுதான் நம்மளுடைய மூன்று சமன்பாடுகளும். இதுக்கு நாம் சமன்பாடு நம்பர் கூட போட்டுக்கலாம். மூன்றாவது சமன்பாடை இசட்டை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா x + y - z = 0 கிடைக்கும். ஒன்றாவது சமன்பாடை மூன்றாவது சமன்பாடை நம்ம கழிப்போம். கழிச்சோன்னா x - x, y - y கேன்சல் ஆயிரும். இதை கழிக்கும்போது இது 2z ஆயிரும், சமம் 24, z = 12. அதையே இந்த ரெண்டையும் கூட்டுறோன்னு வச்சுக்குவோமே, இதெல்லாம் ஒன்றாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் நம்ம கூட்டுறோம். கூட்டினோன்னா z - z கேன்சல் ஆயிருமா, என்ன கிடைக்கும், 2x + 2y = 24 கிடைக்கும். அதாவது x + y சமம், இதை நம்ம ரெண்டால் வகுக்கிறோன்னு வச்சுக்கலாமே, வகுத்தோன்னா x + y = 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து z = 12 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த z = 12 எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் நாம் போடுறோம். போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5x + 3y + 12 = 56. 12 கொண்டு போய் அங்கே நாம் கழிச்சிடுறோம். கழிச்சோன்னா அங்கே 44 கிடைக்கும். 5x + 3y = 44. இங்கே நாம் x + y = 12 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இதை நாம் 3 பெருக்கி அங்கே எழுதுவோம். 3x + 3y = 36. இப்போ கழிப்போம்.
கழிக்கும்போது ஒய் டேர்ம் கேன்சல் ஆயிரும். ரெண்டு எக்ஸு சமம் 44ல் 36 கழிச்சா 8, எக்ஸு சமம் 4. எக்ஸு சமம் 4, ஒய் சமம் 12, சமன்பாடு 3 பிரதியிட. மூன்றாவது சமன்பாடு இங்கே இருக்குது, இசட் சமம் எக்ஸு ப்ளஸ் ஒய்யு, எக்ஸுக்கு 4 ப்ளஸ் ஒய் சமம் இசட்டுக்கு 12. 4 அந்த பக்கம் கொண்டு போய் கழிச்சோன்னா ஒய் சமம் 8, எக்ஸு சமம் 4, ஒய் சமம் 8, இசட் சமம் 12. முதலிடம் பிடித்தவர்கள் 4 பேர், இரண்டாம் இடம் பிடித்தவர்கள் 8 பேர், மூன்றாம் இடம் பிடித்தவர்கள் 12 பேர். எடுத்துக்காட்டு 3-5, எக்ஸு ப்ளஸ் 2 ஒய் மைனஸ் இசட் சமம் 5, எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் மைனஸ் 2, மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் இசட் சமம் மைனஸ் 11. இதுக்கு நாம் சமன்பாடு நம்பர் போட்டுக்கலாம். சமன்பாடு 1, சமன்பாடு 2 எடுத்து எழுதியிருக்கோம், கூட்டுவோம். கூட்டினா 2 எக்ஸு ப்ளஸ் ஒய் சமம் 3 அப்படின்னு ஒரு சமன்பாடு கிடைக்குது. அடுத்து இன்னும் ரெண்டு சமன்பாடுகளை எடுத்துக்கணும், அதாவது முதல் சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதையும் நம்ம கூட்டுவோம். கூட்டும்போது மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 ஒய் சமம் மைனஸ் 6 கிடைக்கும். 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் 3 ஒரு சமன்பாடு இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, அதுக்கு சமன்பாடு 3 நம்பர் போட்டுக்கலாம். மூன்றாவது சமன்பாடை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதுகிறோம். இந்த சமன்பாடை ரெண்டால் பெருக்கி நாம் இங்கே எழுதுகிறோம். எழுதும்போது 2 2 4 எக்ஸு ப்ளஸ் 2 ஒய் சமம் 2 6 கிடைக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பக்கம் 0, இந்த பக்கமும் 0, 0 சமம் 0 முற்றொருமை கிடைக்கும். அப்படி கிடைச்சா இந்த தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன. இதை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். இது எப்படின்னு நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலாம். முன்ன பார்த்தா அதே படம், இது எக்ஸ் அச்சு, பச்சை கலரில் இருக்கிறது ஒய் அச்சு, ப்ளூ கலரில் இருக்கிறது இசட் அச்சு, இது எக்ஸ் ஒய் இசட் தளம். நல்லா பார்த்துக்கோங்க, இது எக்ஸ் ஒய் இசட் தளம். இதில் நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய் மைனஸ் இசட் சமம் 5. நம்மளுடைய தளம் இப்படி இருக்குது, முதல் தளம். இது ரெண்டாவது தளம், எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 2. இந்த ரெண்டு தளங்களும் வெட்டிக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மூன்றாவது தளம் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் இசட் சமம் 0. இது மூன்றாவது தளம். இந்த மூன்று தளங்களும் ஒரு இடத்துல வெட்டிக்குதா, உங்களுக்கு தெரியுது, இந்த படத்தில் தெரியும். நல்லா பாருங்கள், இந்த படத்தில் தெரியும். எங்கே வெட்டிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேர்கோட்டில், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற நேர்கோட்டில் வெட்டிக்குது. மூன்று தளங்களும் ஒரு நேர்கோட்டில் வெட்டிக்குது. அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் இதனுடைய தீர்வுகள். அந்த நேர்கோட்டில் எத்தனை புள்ளிகள் இருக்கும், எண்ணற்ற புள்ளிகள் இருக்கும். அதனால் இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z சமம் 1, மைனஸ் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z சமம் 1, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 2. இந்த சமன்பாட்டு தொகுதிக்கு நம்பர் போட்டுக்கலாம். முதல்ல எப்போதுமே சமன்பாட்டுக்கு நம்ம எண்கள் போட்டுக்கணும். தீர்வு, முதல் சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம், ரெண்டாவது சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம். இதனுடைய ஒய் கெழுக்கள் சமமாக இருக்குது, அதனால் கூட்டுவோம். கூட்டும்போது 3x மைனஸ் எக்ஸு 2x மைனஸ் 3z ப்ளஸ் இசட் மைனஸ் 2z சமம் 3. அடுத்து முதல் சமன்பாடு எடுத்து எழுதிக்கிறோம், கடைசி சமன்பாடு எடுத்து எழுதிக்கிறோம். இதுலேயும் ஒய்யின் கழுக்கள் சமமாகவும் குறி வெவ்வேறாகவும் இருக்கிறதுனால கூட்டிக்குவோம். கூட்டும்போது 3 - 2x 1x மைனஸ் 3z ப்ளஸ் 2z மைனஸ் இசட் சமம் 2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே நமக்கு 2x மைனஸ் 2z சமம் 3 கிடச்சிருக்கு. இந்த சமன்பாடை நாம் ரெண்டால் பெருக்கிக்குவோமே, 2x மைனஸ் 2z சமம் 2. இந்த சமன்பாடை அடிச்சுட்டு வந்து இங்கே எழுதிக்குவோம், 2x மைனஸ் 2z சமம் 3. ரெண்டையும் நம்ம கழிப்போம். கழிக்கும்போது 2x 2x கேன்சல் ஆயிருமா, இதுவும் கேன்சல் ஆயிருமா, 0 கிடைக்குமா. இந்த பக்கம் 0, இந்த பக்கம் 2 - 3 மைனஸ் 1 கிடைக்கும். அதாவது 0 - 1 என்ற தவறான முடிவு நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்சா இச்சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவற்றது, அதாவது இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம கிராஃபில் பார்த்துட்டு வருவோம். இதில் ரெட் கலரில் இருக்கிறது எக்ஸ் அச்சு, க்ரீன் கலரில் இருக்கிறது ஒய் அச்சு, ப்ளூ கலரில் இருக்கிறது இசட் அச்சு. இது மைனஸ் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z தளம். பார்த்துக்குங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இசட் அச்சு அது எப்படி வெட்டிட்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தளம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 3x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3x இசட்டுங்கிற தளம் இப்படி இருக்குது.
இந்த ரெண்டு தளங்களும் எங்கே வெட்டிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த இடத்துல இந்த கார்னரில் கொஞ்சமாக வெட்டிக்குது. இந்த இடத்துல பார்த்தா நல்லா தெரியும், இந்த ரெண்டு தளங்களும் அந்த மூலையில் ஒரு இடத்துல வெட்டிக்குது. அடுத்து மூன்றாவது தளம் போடுறோம். மூன்றாவது தளம் இப்படி இருக்குது. இந்த மூன்று தளங்களும் வெட்டிக்குதா அப்படின்னு பாருங்கள். இந்த மூன்று தளங்களும் ரெண்டு ரெண்டு தளங்கள் வெட்டிக்குது. மூன்றாவது தளம் வந்து இந்த ரெண்டு தளங்களும் வெட்டிக்கிற இடத்துல வெட்டிக்கல, தனித்தனியாக வெட்டிக்குது. இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள், இந்த பிங்க்கும் இந்த க்ரீனும் இங்கே வெட்டிக்குது இந்த இடத்துல. அடுத்து இந்த கிரே கலரும் இந்த ப்ளூ கலரும் இந்த இடத்துல வெட்டிக்குது. இந்த மூன்று தளங்களும் ஒன்றாக வெட்டிக்குதா அப்படின்னா இல்லை, தனித்தனியாக வெட்டிக்குது. அதனால் இந்த சமன்பாடு தொகுப்பிற்கு தீர்வுகள் கிடையாது. இந்த மூன்று தளங்களும் ஒரு நேர்கோட்டிலையோ ஒரு புள்ளியிலையோ வெட்டிக்கிட்டால் மட்டும்தான் தீர்வுகள் உண்டு. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தளங்கள் வெட்டிக்குது, மூன்று தளங்களும் ஒரே இடத்துல வெட்டிக்கல அப்படிங்கும்போது அதற்கு தீர்வுகள் இல்லை. எடுத்துக்காட்டு மூன்றில் ஏழு, எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் ஒன்று சமம் ஒய் பை ஆறு ப்ளஸ் ஒன்று சமம் இசட் பை ஏழு ப்ளஸ் ரெண்டு. அடுத்த சமன்பாடு ஒய் பை மூன்று ப்ளஸ் இசட் பை ரெண்டு சமம் பதிமூன்று. மூன்று சமன்பாடு இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. என்ன பண்ணலான்னா ரெண்டு ரெண்டாக இதை பிரிச்சுக்கலாம். முதல் சமன்பாடை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் சமன்பாடு எழுதலாம். தீர்வு முதல் ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன், எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒய் பை ஆறு சமம் ஒன்று அப்படிங்கிறத எடுத்து எழுதியிருக்கேன். இதில் ஆறு அப்படிங்கிற பெரிய எண் இருக்கா, மொத்தமாக ஆறால் பெருக்கிக்குவோம். பெருக்கும்போது இந்த ஆறு இன்று எக்ஸ் பை ரெண்டு, இங்கே நம்ம அடித்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூன்று எக்ஸ் மைனஸ் ஆறு இன்று ஒன்று, இங்கே ஆறு ஆறு கேன்சல் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆறு இன்று ஒன்று மூன்று இன்று எக்ஸ் மூன்று எக்ஸ் மைனஸ் ஆறு சமம் ஒய் ப்ளஸ் ஆறு. ஒய் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஆறு அந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். மூன்று எக்ஸ் மைனஸ் ஒய் சமம் பன்னெண்டு அப்படின்னு நமக்கு ஒரு சமன்பாடு கிடச்சிருக்கு. அடுத்து ஒய் பை ஆறு ப்ளஸ் ஒன்று சமம் இசட் பை ஏழு ப்ளஸ் ரெண்டு. இப்போது இசட் பை ஏழு இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு மீசியம் எடுக்கிறோம். இது சார்பக எண்களா, ஏழை கொண்டு அங்கே பெருக்கிக்கணும், ஆறை கொண்டு ரெங்கே பெருக்கிக்கணும், குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கிட்டோம். ஏழு ஒய் மைனஸ் ஆறு இசட் பை ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு சமம் ஒன்று, ஏழு ஒய் மைனஸ் ஆறு இசட் சமம் நாற்பத்தி ரெண்டுன்னு நமக்கு இன்னொரு சமன்பாடு கிடச்சிருக்கு. மூன்றாவது சமன்பாடை எடுத்து சுருக்க முயற்சி பண்ணுவோம். இங்கேயும் மூன்று இரண்டும் சார்பக எண்கள், குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். பெருக்குனா ரெண்டு ஒய் ப்ளஸ் மூன்று இசட் பை ஆறு சமம் பதிமூணு, பதிமூணை கொண்டு இந்த பக்கம் பெருக்கணும்னா ரெண்டு ஒய் ப்ளஸ் மூன்று இசட் சமம் எழுபத்தி எட்டு. இது மூன்றாவது சமன்பாடு. நாலு ஒய் ப்ளஸ் ஆறு இசட் சமம் நூற்றி ஐம்பத்தாறு எங்கேருந்து வந்தது அப்படின்னா இதை ரெண்டால் பெருக்கி இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ரெண்டாவது சமன்பாடுடைய இசட்களும் மைனஸ் ஆறு, இதுக்கு சமப்படுத்துறதுக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். இதை ரெண்டையும் நாம் எழுதி கூட்டுவோம். ஏழு ஏழு நாலு பதினொன்று ஒய் சமம் இந்த ரெண்டையும் கூட்டினோன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு, நூற்றி தொண்ணூத்தெட்டை பதினொன்றால் வகுத்தா ஒய் சமம் பதினெட்டு. ஒய் சமம் பதினெட்டு அப்படிங்கிறத நாம் இதே சமன்பாட்டில் போடுவோம், மூன்றாவது சமன்பாட்டில் போடுவோம். மூன்றாவது சமன்பாடு எடுத்து எழுதியிருக்கோம், அதில் ஒய் இருக்க இடத்துல பதினெட்டு போடுறோம். ரெண்டு இன்ட்டு பதினெட்டு ப்ளஸ் மூணு இசட் சமம் எழுபத்தெட்டு, மூணு இசட் சமம் எழுபத்தெட்டு மைனஸ் முப்பத்தாறு கழிக்கும்போது நாற்பத்தி ரெண்டு கிடைக்குது. நாற்பத்தி ரெண்டை மூன்றால் வகுத்தோன்னா பதினான்கு, இசட் சமம் பதினான்கு. மூன்று எக்ஸ் மைனஸ் ஒய் சமம் பன்னெண்டுங்கிற முதல் சமன்பாட்டில் ஒய் சமம் பதினெட்டை நம்ம போடுறோம். போடும்போது மூன்று எக்ஸ் மைனஸ் பதினெட்டு சமம் பன்னெண்டு, மூன்று எக்ஸ் சமம் பதினெட்டு அந்த பக்கம் கொண்டு போய் கூட்டினோன்னா முப்பது, எக்ஸ் சமம் பத்து. தீர்வு எக்ஸ் சமம் பத்து ஒய் சமம் பதினெட்டு இசட் சமம் பதினான்கு. எடுத்துக்காட்டு மூன்றில் எட்டு, ஒன்று பை ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை நான்கு ஒய் மைனஸ் ஒன்று பை மூன்று இசட் சமம் ஒன்று பை நான்கு. அடுத்து ஒன்று பை எக்ஸ் சமம் ஒன்று பை மூன்று ஒய், ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ஐந்து ஒய் ப்ளஸ் நான்கு பை இசட் சமம் ரெண்டு ரெண்டு பை பதினைந்து. இதை பார்த்ததும் பையில் நம்பர் வந்திருக்கு, பையில் மாறி வந்திருக்கு, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான கணக்கு. ஒன்று பை எக்ஸு அதை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், ஒன்று பை ஒய் க்யூன்னும் ஒன்று பை இசட்டு ஆறுன்னு எடுத்துக்கிறோம். முதல் சமன்பாடு என்னவாகும், ஒன்று பை எக்ஸுக்கு பதில் பி போடும்போது இது பி பை ரெண்டு க்யூ பை நான்கு ஆறு பை மூன்று சமம் ஒன்று பை நான்கு. பி பை ஒன்று சமம் க்யூ பை த்ரீன்னு வரும்.
மூன்றாவது சமன்பாடு என்னவாகும்? பி பை ஒன்று கியூ பை ஐந்து நான்கு ஆர் சமம். இது கலப்பு பின்னம், தகாபின்னமாக மாத்திரம் ரெண்டு பதினஞ்சு முப்பது, முப்பது ரெண்டு முப்பத்தி ரெண்டு பை பதினைந்துன்னு வரும். இதில் இங்கே பார்த்துக்குங்க, இதில் ரெண்டு மூன்று நான்கு இதுக்கு மீசிம் எடுக்கும்போது பன்னெண்டு, பன்னெண்டால் நம்ம பெருக்கிக்கிறோம். பெருக்கிட்டு கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆறு பி ப்ளஸ் மூன்று கியூ மைனஸ் நான்கு ஆர் சமம் மூன்றுன்னு கிடைக்கும். ரெண்டாவது சமன்பாடு குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா மூன்று பி சமம் கியூன்னு கிடைக்கும். மூன்றாவது சமன்பாடுக்கு மீசிமா பதினைந்து, பதினைந்தால் பெருக்கி போடுறோம். பெருக்கும்போது இது பதினைந்து பி, இது பதினைந்து ஐந்து அளவுக்கும்போது மூன்று கியூ, இது பதினைந்து இன்று நான்கு அறுபது ஆர், இங்கே பதினைந்து கேன்சல் ஆயிரும் சமம் முப்பத்தி ரெண்டு. இது மாதிரி நமக்கு மூன்று சமன்பாடுகள் கிடைக்குது. இந்த மூன்று சமன்பாடுகளையும் சால்வ் பண்ணி பிக்யூஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு மூன்று பி சமம் கியூன்னு ஒரு சின்ன சமன்பாடு கிடச்சிருக்கு, அதனால் இதை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட முடியும். முதல் சமன்பாடு இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கணும். இந்த சமன்பாட்டை பதினைந்தால் பெருக்கியிருக்கோம். ஏன் பெருக்கணும் அப்படின்னா, இங்கே மைனஸ் நான்கு ஆர் இருக்குது, இங்கே ப்ளஸ் அறுபது ஆர் இருக்குது, ஆரை நீக்க முயற்சி பண்ணுறோம். மைனஸ் நான்கு பதினைந்தால் பெருக்கினா மைனஸ் அறுபது கிடைக்கும். அதனால் இந்த முழு சமன்பாட்டையும் பதினைந்தால் பெருக்கி இங்கே எழுதியிருக்கோம். அப்படி பெருக்கும்போது ஆறு இன்ட்டு பதினைந்து தொண்ணூறு பி, மூன்று இன்ட்டு பதினைந்து நாற்பத்தைந்து கியூ, மைனஸ் நான்கு இன்ட்டு பதினைந்து அறுபது ஆர் சமம் நாற்பத்தி ஐந்து கூட்டுறோம். கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பதினைந்து தொண்ணூறும் நூற்றி ஐந்து பி, நாற்பத்தைந்தில் மூன்று கழிச்சிட்டோன்னா நாற்பத்தி ரெண்டு கியூ, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், முப்பத்தி ரெண்டு நாற்பத்தைந்து எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கும். அடுத்து நமக்கு தெரியும் மூன்று பி சமம் கியூ, கியூ இருக்கிற இடத்துல மூன்று பின்னு போட்டுக்கலாம். நாற்பத்தி ரெண்டு இன்று மூன்று பி சமம் எழுபத்தி ஏழு. சிம்பிளிஃபை பண்ணும்போது நூற்றி ஐந்து பி ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஆறு பி சமம் எழுபத்தி ஏழு, கூட்டினா இருநூற்றி முப்பத்தொன்று பி சமம் எழுபத்தி ஏழு, பி சமம் எழுபத்தி ஏழு பை இரநூற்றி முப்பத்தி ஒன்று. இரநூற்றி முப்பத்தி ஒன்றில் எழுபத்தி ஏழு மூன்று முறை இருக்குது, அதனால் பி சமம் ஒன்று பை மூன்று. பி சமம் ஒன்று பை மூன்று எடுத்துகிட்டு வந்து மூன்று பி சமம் கியூவில் போடுவோம். போடும்போது மூன்று இன்று ஒன்று பை மூன்று சமம் கியூ, கியூ சமம் ஒன்று. இப்போ கியூ கிடச்சிருச்சா, பியும் கியூவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் சமன்பாடை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு பி இருக்க இடத்துல ஒன்று பை மூன்று, கியூ இருக்க இடத்துல ஒன்று போடுறோம். போடும்போது ஆறு இன்று ஒன்று பை மூன்று ப்ளஸ் மூன்று இன்று ஒன்று மைனஸ் நான்கு ஆர் சமம் மூன்று. இதை கேன்சல் பண்ணும்போது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு, ரெண்டு இன்று ஒன்று ரெண்டு ப்ளஸ் மூன்று மைனஸ் நான்கு ஆர் சமம் மூன்று, ரெண்டு ப்ளஸ் மூன்று மைனஸ் நான்கு ஆர் சமம் மூன்று, ரெண்டு ப்ளஸ் மூன்று ஐந்து, அதை கொண்டு அங்கே கழிச்சோன்னா மைனஸ் ரெண்டு, மைனஸ் நான்கு கொண்டு வகுக்கும்போது ஆர் சமம் ரெண்டு பை நான்கு, அதாவது ஒன்று பை ரெண்டு தீர்வு. தீர்வு எழுதும்போது தலைகீழியாக தீர்வு எழுதணும், அதாவது நமக்கு எக்ஸ் ஒய் இசட் வேணும் இல்லையா. பிக்யூஆர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது பிக்யூஆரினுடைய தலைகீழிகள். எக்ஸ் சமம் மூன்று, ஒய் சமம் ஒன்று, இசட் சமம் இரண்டு. எடுத்துக்காட்டு மூன்றில் ஒன்பது, முதல் எண்ணின் மும்மடங்கு இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு ஆகியவற்றின் கூடுதல் ஐந்து. முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது இரண்டு. முதல் எண்ணின் இருமடங்கு மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க நாம் பெறுவது ஒன்று. இவ்வாறு அமைந்த எண்களை காண்க. முதல் இரண்டாம் மூன்றாம் எண்களை எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்குவோம். முதல் எண்ணின் மும்மடங்கு மூன்று எக்ஸ், இரண்டாம் எண் ஒய், மூன்றாம் எண்ணின் இருமடங்கு, இருமடங்குனா ரெண்டு இசட், கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? ஐந்து. அதைங்க நம்ம முதல் சமன்பாடாக எழுதிக்கிறோம். அடுத்து முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு, முதல் எண் எக்ஸு, மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு மூணு இசட்டு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து, இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம், இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க, இரண்டாம் எண் ஒய் அதோட மும்மடங்கு மூன்று ஒய், அதை கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது இரண்டு. இது சமன்பாடு நம்பர் இரண்டு. முதல் எண்ணின் இருமடங்கு அப்படின்னா ரெண்டு எக்ஸு, இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு அப்படின்னா மூன்று ஒய், மூன்றாம் எண்ணை கழிக்க, மூன்றாம் எண்ணை மூன்றாம் எண் இசட்டு அதை கழிச்சிருக்கோம், நாம் பெறுவது ஒன்று. இங்கே போட்டிருக்கோம்.
இது என்ன அப்படின்னா, இரண்டாவது சமன்பாட்டில் இசட்டை இந்த பக்கமும் ஒய்யை இந்த பக்கமும் கொண்டு வந்து எழுதியிருக்கோம், அதுதான் இது. இதெல்லாம் எழுதிட்டு நம்ம சமன்பாட்டுக்கு எண்கள் கூட போட்டுக்கலாம். இது சமன்பாடு ஒன்று, இது சமன்பாடு ரெண்டு. ஏன்னா அரேஞ்ச் பண்ணப்புறம் நம்பர் போட்டுக்கிறது தான் நமக்கு நல்லது, அதனால் இப்படி போட்டுக்கலாம். இது சமன்பாடு மூன்று. இப்போ பார்த்தோன்னா ஏதாவது கெழுக்களை சமப்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். பார்க்கும்போது இங்கே 3x + y + 2z = 5 இருக்குது. எக்ஸோட கெழுக்களை சமப்படுத்துவோமே, ரெண்டாவது சமன்பாட்டிலேயே எக்ஸோட கெழு ஒன்றுன்னு இருக்கனால அதை மூன்றால் பெருக்கி, ரெண்டாவது சமன்பாட்டை மூன்றால் பெருக்கி இங்கே எழுதியிருக்கோம். 3x - 9y + 3 - 9z = 2 - 6. இதை கழிக்க போகிறோம். எக்ஸோட கழுக்கள் ஒரே மாதிரியும் ஒரே குறியீடனும் இருக்கிறதுனால கழிக்கிறோம். கழிக்கும்போது எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும், ஒய் இது ப்ளஸ் ஆயிரும், ஒய் +9y = 10y. 2z - 9z - 7z 5-6 கழிச்சோன்னா -1. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற நான்காவது சமன்பாடு. 2x + 3y - z = 1 அப்படிங்கிறது மூன்றாவது சமன்பாடு, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம். இரண்டாவது சமன்பாடை ரெண்டால் பெருக்கி நாம் அங்கே எழுதணும் எக்ஸை நீக்கிறதுக்காக. 2x - 6y + 6z = 4. இப்பயே கழிக்கணும், கழிக்கும்போது எக்ஸ் கழிஞ்சிரும், +3y இது ப்ளஸ் ஆயிரும், 6y - 9y. -z - 6z - 7z ஆயிரும், 1 - 4 - 3. இதை நம்ம சமன்பாடு நம்பர் 5 வைத்துக்கலாம். சமன்பாடு 4-5 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், -7z இங்கே -7z. நான்காவது சமன்பாடு எடுத்து இங்கே எழுதி கழிச்சிடலாம். கழிக்கும்போது இசட் டேர்ம் கேன்சல் ஆயிரும், இங்கே -y இங்கே 3 - 3 இது ப்ளஸ் ஆயிரும், +1 - 2 கிடைக்கும். -y = -2 + y = 2. y = 2 சமன்பாடு 5 பிரதியிட ஐந்தாவது சமன்பாடு இங்கே இருக்குது. 9y - 7z = -3. 9 × y க்கு 2 போடுறோம், -7z = 3. 2×9 = 18, அது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கழிக்கிறோம், -7z = -21, z = 3. ஒய்யை இசட்டும் இருக்கா, அதை கொண்டு வந்து நாம் சின்னதாக இருக்கிற இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் போடுவோம். போட்டோன்னா x - 3×2 + 3×3 = 2. -3×2 - 6, 3×3 = 9. -6 + 9 கூட்டும்போது நமக்கு +3 கிடைக்கும். அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கழிச்சோன்னா 2 - 3 - 1, x = -1. தேவையான எண்கள் x = -1, y = 2, z = 3. சிந்தனைக்களம். 3 மாறிகளில் அமைந்த ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்கும்போது கிடைக்கும் தீர்வுகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சமன்பாடுகள் குறிக்கும் தளங்கள் வெட்டி கொள்ளும் புள்ளிகளை பொறுத்து அமையும். நம்ம கிராஃபில் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அது எங்கே வெட்டிக்குதுங்கிற பொறுத்து தான் தீர்வுகளின் எண்ணிக்கை கிடைக்கும். தீர்வுகள் இருக்கா இல்லையாங்கிறது கூட அந்த 3 சமன்பாடுகளும் ஒன்றையொன்று வெட்டி கொள்றதை பொறுத்து தான் இருக்கும். 2வது கேள்வி, 3 தளங்கள் இணையாக இருப்பின் அவை சந்திக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை. 3 தளங்கள் இணையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வரலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது எக்ஸ் அச்சு, க்ரீன் கலரில் இருக்கிறது ஒய் அச்சு, ப்ளூ கலரில் இருக்கிறது இசட் அச்சு. இது ஒரு தளம். இந்த 3 தளங்களும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 3 தளங்களும் ஒன்றுக்கொன்று இணை. நமக்கு தெரியும் 3 சமன்பாடுகளின் தீர்வுகள் அப்படின்னா அந்த 3 தளங்களும் எங்கே வெட்டிக்குதோ அந்த புள்ளி தான் அதனுடைய தீர்வு. அப்படி இருக்கும்போது இந்த 3 தளங்களுக்கும் தீர்வு எங்கே இருக்கும் அப்படின்னு யோசித்தோன்னா, கண்டிப்பாக இந்த 3 தளங்களும் எங்கேயுமே வெட்டிக்காது, இந்த 3 சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 3 தளங்கள் இணையாக இருப்பின் அவை சந்திக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால், அவை எந்த புள்ளியிலும் வெட்டி கொள்ளாது, சந்திக்காது. முன்னேற்ற சோதனை. 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமெனில் தேவைப்படும் குறைந்தபட்ச சமன்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா, எத்தனை சமன்பாடுகள் இருக்கணும்னா 3 சமன்பாடுகள் இருக்கணும். டேஷனில் நேரிய சமன்பாட்டு தொகுப்பு ஒரு முற்றொருமையை கொடுக்கும். ஒரு முற்றொருமையை கொடுக்கும்னா 0 = 0 எப்போ கிடைக்கும், அதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும்போது கிடைக்கும்.
டாசனில் நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் முடிவு பொருளற்றது. எப்போ பொருளற்ற முடிவு கிடைக்கும் அப்படின்னா, தீர்வுகளே இல்லைன்னா பொருளற்ற முடிவு கிடைக்கும். தேங்க்யூ.